சந்தியா இறப்பிற்கு பின் எழில் கடும் கோபத்தில் எல்லா மிருகங்களையும் துவம்சம் செய்தான். ஸ்ரேயாவும் ரிச்சர்டும் கேஸ்ட்ரோன்ஸ் என்னும் ரகசிய உளவாளி பூச்சிகளை கண்டு குழம்பினர். தீரன் கையில் இருந்த கிராடியமை பார்த்து தீரனை தவறாக நினைத்தாள் பூஜா. தீரன் சைமனிடம் கிராடியமை தர மறுத்ததால் சைமன் தீரன் மேல் கோபப்பட்டு அவர் எடுத்து வந்திருந்த மிருகத்திடம் தீரனை மோத சொன்னார். தீரனுக்கு சைமன் மேல் சந்தேகம் எழும்பியது. ஆனால் இனியனுக்கும் மற்றவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கிராடியம் தீரனிடம்தான் இருந்ததா என்று ஆச்சரியத்தில் இருந்தார்கள். தீரனோ அந்த மிருகத்துடன் போட்டி போட தயாரானான். அவனை தடுத்த பிரின்சிபல், வேணாம் தீரன், சின்ன விஷயத்துக்காக எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க, கிராடியம் எப்படி உன் கைக்கு வந்துச்சு என்று கேட்டுக் கொண்டிருக்க சைமன், உங்க கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல கிராடியம் என்கிட்ட கொடுங்க என்று கேட்டார். அதற்கு பிரின்சிபல், மிஸ்டர் சைமன், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய பொறுப்பு அவன் கையில இருக்கிறதுனால தகுதியான ஆள்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு விரும்புறான் போல, அவன் கர்னல் கிட்டே கொடுத்துட்டுமே என்றார். அதில் மேலும் கோபம் அடைந்த சைமன், அப்ப நான் தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா பிரின்சிபல், மோதி பார்த்தாதான் தெரியும் யாருக்கு தகுதி இருக்கு இல்லைன்னு, தைரியம் இருந்தா அவனை வர சொல்லுங்க என்று அவர் கத்தினார். ஆத்திரமடைந்த தீரன், சார் நீங்க எது கெஞ்சிட்டு இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று அந்த மிருகத்தை தாக்க தயாரானான். அந்த மிருகமும் தீரன் மேல் கடும் கோபத்தில் தன் மூக்கு துவாரங்களில் புகை வர தீரனை வேகமாக தாக்க ஓடி வந்தது. தீரன் படார் என்று அவன் சக்தியை பயன்படுத்தி அந்த மிருகத்தை அடிக்க அது பறந்து போய் கீழே விழுந்தது. அதை பார்த்து சைமன் அதிர்ச்சி அடைந்தார். மீண்டும் அந்த மிருகம் எழுந்து அதன் வாயில் விஷப்புகையை கக்கிக் கொண்டே தீரனை தாக்க ஓடி வந்தது. தீரன் ஆக்ரோஷமாக அவன் நெருப்பு சக்தியை நேராக அந்த மிருகம் கக்கிய விஷப்புகையின் மேல் சேர்த்து அடிக்க ஒட்டுமொத்த விஷமும் அந்த மிருகத்தின் வாய்க்குள் சென்று தாக்கு பிடிக்க முடியாமல் இருபிக் கொண்டே கீழே சுருண்டு விழுந்து இறந்தது. அனைவரும் அதை வாயை பிளந்து பார்த்துக் கொண்டிருந்தனர். சைமன் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார். தீரன் சிரித்துக் கொண்டே சைமனை பார்த்து, இப்ப தெரியுதா யார் தகுதியானவங்க என்ன என்று கேட்க, இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு எப்படி இவ்வளோ சாமர்த்தியம் என்று அதிர்ச்சியில் கேட்டார் சைமன். உங்களுக்கே தெரியும் சைமன், நான் ப்ளூட்டோவையே தோக்கடிச்சவன், இதெல்லாம் குழந்தை என்று சிரித்துக் கொண்டே கூற இனியன் தீரன் அருகில் வந்து அவன் தோள்களை தட்டி கொடுத்தான். சரியான பதிலடி கொடுத்தீங்க தீரன், அந்த சமயத்துல நீ யோசிச்ச விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று இனியன் தீரனை பாராட்டினான். உங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன், உங்க கிட்ட இருந்து அந்த கிராடியமை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் என்று கோபமாக பேசிவிட்டு சத்தமாக சுடக்கு போட்டார் சைமன். அவர் சுடக்கு போட்டவுடன் பின்னால் இருந்து இரண்டு வித்தியாசமான மிருகங்கள் திடீரென்று காற்றிலிருந்து புகை போன்று உருமாறி வந்தது. அந்த மிருகங்கள் பெரிய ரெக்கைகளுடனும் சிவப்பு கண்களுடனும் நீண்ட கால்கள் வினோதமான உருவம், உடலில் ஆங்காங்கே கண்ணாடி போன்று குத்தி கிளைக்கும் கொம்புகள், நீல நிறத்தில் எச்சில் பற்களில் வலிய இதுவரை யாரும் கேள்விப்படாத ஒரு பயங்கரமான உருவத்தில் இந்த மிருகங்கள் வந்து நின்றது. பிரின்சிபலுக்கு அதை கண்டவுடன் அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தது. சைமன், நீங்க நீ என்று அவருக்கு பயத்தில் பேச்சே வரவில்லை. பதட்டமடைந்த பூஜா, பிரின்சிபல் சார் என்னாச்சு சொல்லுங்க, ஏன் இந்த மிருகங்களை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க என்று கேட்க சிரித்து கொண்டே சைமன், அத நான் சொல்றேன், டைட்டன்ஸோட மிருகங்களை பார்த்து மலைச்சு போய் நிக்கிறாரு உங்க பிரின்சிபல் என்று கூறியதும் அனைவரும் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தனர். அதை கேட்ட தீரன், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, நம்ம பாதுகாப்பு வீரர் படைக்குள்ளேயே அந்த டைட்டன்ஸ் பூந்துட்டாங்க, நல்ல வேலை நான் இவன்கிட்ட கிராடியம் கொடுக்கல என்று கூற, டூ லேட் தீரன், நான் கேஸ்டன்ஸ வச்சு ஊருக்குள்ள உழவு பார்க்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஆசைக்கு அந்த கிராடியம் நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ தீரன் என்று சைமன் இலக்காரமாக கூற தீரனுக்கு கோபம் எழும்பியது. சைமன், என்னோட ஒரு பக்கம் தான் பார்த்துருக்க, இன்னொரு பக்கத்தை பார்த்தது இல்லைல, என் மின்னல் சக்தியை பயன்படுத்தினாதான் உன் ஆணவ அடங்குனா அதுக்கு நான் தயங்க மாட்டேன் என்று கூறி தயாரானான் தீரன். தீரனுடன் இனியனும் பிரின்சிபலும் இணைந்து கொண்டு, நீ தனியா போராட வேணாம் தீரன், இன்னைக்கு நம்ம எல்லாரோட சக்திக்கு அந்த மிருகங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் என்று இனியன் கூற, மேலும் பூஜாவும் எழிலும் சேர்ந்து கொண்டனர். அந்த மிருகங்கள் வழக்கம் போல் இல்லாமல் கொடிய சக்திகளை வெளிப்படுத்திக் கொண்டே தாக்கியது. தீரனின் மின்னல் சக்தி கூட போதுமானதாக தோன்றவில்லை. பிரின்சிபல் அவரது ஒளி சக்தியை கொண்டு அந்த மிருகங்களின் கண்களை குருடாக்க முயற்சி செய்தார். அப்போது அவர் எவ்வளவு தூரம் அவர் சக்தியை பயன்படுத்தியும் அந்த மிருகங்களின் கண்களுக்கு ஒன்றுமாகவில்லை. அதை பார்த்து கொண்டிருந்த சைமன் சிரித்து, இதுங்கெல்லாம் சாதாரண மிருகங்கள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுங்களோட கண்கள் எல்லாம் இருள் உலகத்துல வடிவமைக்கப்பட்டது, உங்க சாதாரண சக்தியை வச்செல்லாம் இதுங்களை உங்களால அழிச்சிட முடியாது, புரிஞ்சுக்கோங்க என்று கூற, மேலும் அனைவரும் அந்த மிருகங்களுடன் போராட ஆரம்பித்தார்கள். அந்த மிருகங்கள் நினைத்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவர்கள் எந்த யுக்தியை பயன்படுத்தினாலும் அந்த மிருகத்தை அழிக்க போதுமானதாக இல்லை. டைட்டன்ஸ் உருவாக்கிய மிருகங்கள் உண்மையாகவே மிக பலமாக இருந்தது. அவர்கள் திணறுவதைக் கண்டு ஆணவத்துடன் சைமன், என்ன இப்போ தெரிஞ்சுகிட்டீங்களா யாரு தகுதியானவங்கன்னு,
கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கிராடியம் நான் எடுத்துட்டு போறேன். இனி இந்த லெமோரியா உலகம் பூரா டைட்டன்ஸ் ஆக்கிரமிச்சிருவாங்க, உங்களோட அழிவு ஆரம்பம் என்று சைமன் பேசி முடிப்பதற்குள் பின்னால் இருந்து யாரோ சைமனை தாக்க ஒரே நொடியில் சைமன் பாதி உடல் இரண்டாக வெட்டப்பட்டு அப்படியே பொசுங்கி சாம்பலாய் காற்றில் பறந்தான். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சைமன் அழிந்ததும் அவன் அழைத்து வந்திருந்த அத்தனை மிருகங்களும் அவன் அடியார்களும் சேர்ந்து சாம்பலாய் போனார்கள். யார் அதை செய்தது என்று திரும்பி பார்த்தால் அங்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கத்தியுடன் ராகேஷ் நின்று கொண்டிருந்தான். அனைவரும் ராகேஷை வியந்து பார்த்து கொண்டிருக்க ராகேஷ் அந்த கத்தியை செயலாக கீழே இறக்கி, என் பிறந்த நாளுக்கு விமலன் அங்கிள் இது எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு, இப்பதான் முத தடவை ட்ரை பண்ற, பரவாயில்ல நல்லாதான் இருக்குல்ல என்று கூற, கோகுல் ராகேஷ் சக்கரவர்த்தியா கொக்கா, சிங்கம் கலை இறங்கிருச்சா, இனிமே யாரும் வாலாட்ட முடியாது என்று பெருமையுடன் கூறிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த தீரன், ரொம்ப நல்லா பண்ண ராகேஷ், எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்று பாராட்டினான். அதற்கு ராகேஷ் தீரனை பார்த்து சிறிதாக புன்னகைத்து விட்டு அனைவரும் பாதுகாப்பு அலுவலகத்திற்குள் சென்றனர். உள்ளே சென்றதும் கர்னல் ஜோசப், வாங்க பிரின்சிபல், எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க, அப்புறம் முக்கியமா பசங்களுக்கும் உங்களுக்கும் என்னோட பெரிய பெரிய நன்றி, நிறைய மிருகங்களை நீங்க உங்க பசங்களோட சேர்ந்து அடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்களுக்கு அது ரொம்ப பெரிய பங்கு, ரொம்ப தேங்க்ஸ் என்று அவர் பேசிக் கொண்டிருக்க உள்ளே தீரன் நுழைந்தான். தீரனை கண்டவுடன் கர்னல், அடட வாங்க தீரன், உங்களுக்கு என்ன தெரியாது ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்று அவர் கூற, பதிலுக்கு தீரன், ஆனா எனக்கு உங்க மேல கூட ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு கர்னல் என்று கூற, கர்னல் குற்ற உணர்ச்சியுடன், எனக்கு புரியுது தீரன் நீ ஏன் இப்படி பேசுறேன்னு, ஆனா எங்களுக்கே சைமன் ஒரு கருப்பாடா இருப்பான்னு தெரியாது, அவர் ரொம்ப நாளா பாதுகாப்பு அலுவலகத்துலதான் இருக்கான், ரொம்ப நம்பிக்கையானவன் தான், எப்போல இருந்து இப்படி மாறினான்னு எங்களுக்கே தெரியல, அவனுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவர் கூற, ஐயோ மன்னிப்புலாம் வேணாம் சார், ஆனா நாங்க கொஞ்சம் அசந்திருந்தா எங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்தா இருக்கும், அதான் சொன்ன என்றான் தீரன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிராடியம் எங்க, அது பாதுகாப்பா தானே இருக்கு, உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கதா ஸ்ரேயா மேடம் சொல்லியிருந்தாங்க என்று அவர் கூறியவுடன் தீரன் திரு திருவன முழிக்க ஆரம்பித்தான். மீண்டும் கர்னல், என்னாச்சு தீரன், கிராடியம் உங்ககிட்ட தானே இருக்கு என்று கேட்க தீரன் தயங்கிக் கொண்டே, அதை நான் குடிச்சிட்டேன் என்று தீரன் கூறியவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பதட்டமடைந்த கர்னல், என்ன தீரன் விளாடுறியா, குடிச்சிட்டேன்னு அசால்ட்டா சொல்ற, உனக்கு அதோட மதிப்பு தெரியுமா என்று அவனை கத்திக் கொண்டிருக்க நடுவே மற்றொருவர் வந்து, கர்னல் கிழக்கு பகுதியில பறக்கும் மிருகங்கள் வந்து பெரிய நாசம் பண்ணிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு என்று கூற, கர்னல் ஒரு நிமிஷம் இருங்க என்று அவரை அடக்கிவிட்டு, சொல்லு தீரன் எதுக்காக குடிச்ச, உன்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு படைச்சா இப்படிதான் நடந்துக்குவியா என்று கோபத்தில் கர்னல் கத்திக் கொண்டிருக்க, எனக்கு அது எங்க மறைச்சு வைக்கிறதுனே தெரியல, ஒருவேளை எங்கிட்ட இருந்து அந்த மிருகங்கள் அபகரிச்சிருச்சுன்னா அதுங்க கிட்ட கொடுத்து நம்ம மொத்த உலகத்தையும் ஆபத்துல தவிக்க வர்றதை விட அதை நான் குடிச்சிட்டா அது பெரிய தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதான் குடிச்சேன் என்று தைரியமாக கூறினான். கர்னல் சற்று அமைதியாகி, சரி இப்போதைக்கு அதுங்க கிட்ட கிடைக்காம இருக்கிறது நல்லதுதான், நம்ம படைகள் எல்லாத்தையும் தயார்படுத்துங்க, அந்த பறக்கிற மிருகங்களை உடனடியாக அழிச்சாகணும் என்று கூற அனைவரும் பரபரப்பாக தயார் செய்ய ஆரம்பித்தனர். தீரனும் மற்றவர்களும் பிரின்சிபலுடன் சேர்ந்து கேம்பிற்குள் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது எழிலுக்கு தாகம் வந்துவிட எழில் தீரனிடம், மச்சான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா, என்னால முடியலடா, வெளிய பக்கத்து பில்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் போயிட்டு வா மச்சான் என்று கேட்க தீரனும், சரிடா நீ ரெஸ்டடு நான் எடுத்துட்டு வரேன் என்று தண்ணீர் எடுக்க வெளியே கிளம்பினான். பக்கத்து பில்டிங்குக்கு செல்லும் வழியில் இரண்டு பாதுகாப்பு வீரர்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் பேர் அஜய், மற்றொருவர் பேர் ஷீலா. இவர்கள் பாதுகாப்பு படையில் சிறப்பு பணியில் இருப்பதை தீரன் முன்பே அறிந்துள்ளான். அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருப்பது தீரனுக்கு தெளிவாக கேட்டது. அண்டர் கிரவுண்ட்ல இருக்க தண்ணீர் குழாய் வழியா தான் மிருகங்கள் உள்ள ஊடுருவி வருதுன்னு தகவல் சொன்னாங்க, அடுத்த ஆக்ஷனா அந்த குழாய்கள் எல்லாத்தையும் அடைக்க போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்று அஜய் கூற, பதிலுக்கு ஷீலா, ஆமா அஜய் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்க தீரன் தானாகவே போய் அவர்களிடம் அறிமுகமானான். அஜய் தீரனை பார்த்தவுடன், நீ தீரன் தானே, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்று அவர் கூறியதும் ஷீலாவும் ஆமா என்பதை போல தலையாட்டினாள். பதிலுக்கு தீரன், ஏதோ தண்ணீர் குழாய் மிருகங்கள்னு பேசிட்டு இருந்தீங்க, நிழல் உலகத்துல கூட தண்ணீர் குழாய் வழியா மிருகங்கள் வந்துட்டு இருந்துச்சு, அதை பத்தி உங்க கூட கொஞ்சம் பேசணும், அது மட்டும் இல்லாம நீங்க பாதுகாப்பு படையில இருக்கீங்க, கிழக்கு பக்கம்தான் என் அப்பாவும் தங்கச்சியும் அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்காங்களான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஊருக்குள்ள இருக்க எத்தனை பேரை இது வரைக்கும் காப்பாத்திருக்கீங்க தெரியுமா என்று தீரன் கேட்க அஜய், சரியா தெரியல தீரன், நான் வேணா உனக்கு லிஸ்ட பார்த்து சரியா சொல்றேன், என் கூட கேம்ப் வரைக்கும் வரியா என்று கேட்டார். அருகில் இருந்த ஷீலாவும், கவலைப்படாதீங்க தீரன், உங்க அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்னும் ஆயிருக்காது, தைரியமா போங்க என்று ஆறுதல் கூற தீரனும் அஜய் ஷீலா இருவருடன் சேர்ந்து கேம்பிற்கு சென்றான். அங்கிருந்த காப்பாற்றப்பட்டோர் பட்டியலை செக் செய்து கொண்டிருந்தார் அஜய். அப்பொழுது ஷீலா தீரனிடம், உங்களுக்கு இயற்கையாவே ரெண்டு சக்தின்னு சொல்றாங்களே அது உண்மையா என்று கேட்க தீரன் ஆமாம் என்பது போல தலையாட்டினான்.
ஷீலா விடாமல், இவ்வளவு சின்ன வயசுல நிழல் உலகம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க, அடுத்தது உங்க பிளான் என்ன என்று கேட்க தீரன் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அஜய் அவர்களை குறுக்கிட்டு, இன்னும் ரெண்டு சோஃபா போட்டு மைக் பிடிச்சு இன்டர்வியூ எடுக்க வேண்டியதானே, ஏன் ஷீலா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்று சிரித்து கொண்டே கேட்டார். ஷீலாவும், ஒரு கர்டசிக்கு கேட்டேன்பா என்று கூறியவுடன் மீண்டும் அஜய், தீரன் கிழக்குல இருந்து காப்பாற்றப்பட்டவங்க பட்டியல்ல ஈஸ்வர்னு ஒரு பேர் இருக்கு, வயசு 45, அது கண்டிப்பா உங்க அப்பாவா தான் இருக்கணும். ஆனா தேன்மொழின்னு எந்த பேரும் இல்ல, நான் இருக்க 4 செக்ஷன்லயும் தேடிட்டேன், அப்படி எந்த பேரும் இல்ல என்று கூறியவுடன் தீரனுக்கு பயம் வந்தது. அவளால நடக்க முடியாது, ஒருவேளை எங்கேயாவது மாட்டிருப்பாளோ, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, பாவம் எங்க சிக்கி கஷ்டப்பட்டு இருக்காளோ என்று பதட்டமடைந்தான். அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது தீரன், ஒருவேளை இன்னும் இந்த லிஸ்ட் அப்டேட் பண்ணலையோ என்னவோ, உங்க தங்கச்சிக்கு ஒன்னும் ஆயிருக்காது, தைரியமா இருங்க என்று அஜய் கூற படபடவென்று வேகமாக ஒருவர் கேம்பருக்குள் ஓடி வந்தார். அவர் மூச்சு வாங்கி கொண்டே, அஜய் அஜய் கர்னல் எங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ரொம்ப முக்கியமான விஷயம் என்று பதட்டத்துடன் கூற, ரெய்டுக்கு தான் போயிருப்பாங்க, பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க என்ன விஷயம்னு, நான் இருக்கிற வீரர்கள் யாராவது அனுப்ப முடியுமான்னு பாக்குறேன் என்று அஜய் கூற, அப்பொழுது அவர் தடுமாறிக்கொண்டே, பிஎன்பி மால் பக்கத்துல ஒரு 12 வயசு சின்ன பொண்ணு ஒரு மிருகம் கொடூரமா கொணுச்சு, அந்த மால்குள்ளையும் நிறைய பேர் ஒளிஞ்சிருக்காங்க, அவங்களை காப்பாத்தணும் என்று அவர் கூறி முடிப்பதற்குள் தீரனுக்கு அது தேன்மொழியாக இருந்துவிடக் கூடாது என்று அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து விட்டது. தேன்மொழிக்கும் தன் அப்பாவிற்கும் ஏதும் ஆகிவிடக் கூடாது என்று தீர்க்கமாக மனதிற்குள் வேண்டிக் கொண்டான் தீரன். இறந்து போன அந்த பெண் தேன்மொழியா இல்லையா, உண்மையில் தீரன் அந்த கிராடியமை குடித்து விட்டானா இல்லையா, டைட்டன்ஸ் பற்றிய மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டதா. இதை தீரன் சந்தேகப்பட்டதை போல் சைமன் டைட்டன்ஸ்களுடன் சேர்ந்து கொண்டு தீரனிடமிருந்து கிராடியமை அபகரிக்க திட்டமிட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது. ராகேஷ் விமலன் அவனுக்கு அளித்த ஒரு பிரத்யேக ஆர்மர் மூலம் சைமனை தோற்கடித்தார். மாஸ்டர் கேம்புக்குள் சென்றவுடன் கர்னல் தீரனிடம் கிராடியமை கேட்க அதை குடித்து விட்டதாக தீரன் கூறினான். பின்பு காப்பாற்றப்பட்டோர் பெயர்களில் தேன்மொழி பெயர் இல்லாதது தீரனுக்கு பதட்டமளித்தது. தீரனுக்கு இறந்து போன பெண் தேன்மொழியாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது. தீரன் பதட்டமடைவதை கண்ட அஜய், பயப்படாத தீரன், அப்படிலாம் ஒண்ணு இருக்காது, அது யாருன்னு நேர்ல போய் பார்க்க சொல்றேன் என்று அவன் கூற, தீரன் பதட்டத்துடன், இல்ல அஜய் உங்களுக்கு புரியல, எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் நேர்ல போய் பார்க்காம எனக்கு மனசு ஆறாது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க கர்னல் ஜோசப், சுராஜ், மேஜர் மூவரும் மீண்டும் கேம்பிற்கு திரும்பினர். மூவரும் உள்ளே வந்ததும் பரபரப்பாக பாதுகாப்பு வீரர்களுடன் பேச தொடங்கினார்கள். உடனே கர்னல் அருகில் இருந்த ஒருவரை அழைத்து, பக்கத்து கேம்ப்ல இருக்க அஜய் ஷீலா ரெண்டு பேரையும் வர சொல்லுங்க என்று கூற அவர்கள் இருவருடன் சேர்ந்து தீரனும் அங்கே வந்தான். அனைவரும் உள்ளே வந்தவுடன் கர்னல் பேச தொடங்கினார். இவ்வளவு நேரம் இந்த மிருகங்கள் எல்லாம் எந்த வழியா உள்ளுக்குள்ள வருதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தோம். ஆனா ஒரு வழியா முன்னாடியே சந்தேகப்பட்ட மாதிரி கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உபயோகப்படுத்துற குழாய்கள்லயும் மற்ற தண்ணீர் குழாய்கள்லயும் பயன்படுத்தி தான் மிருகங்கள் உள்ள வந்துட்டு இருக்கு. நம்ம ஊரோட குழாய்கள் ரொம்ப பெருசுன்றதுனால நிறைய மிருகங்கள் ஒரே நேரத்துல உள்ள வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த குழாய்களை அடைக்கிறத தவிர வேற எந்த வழியும் இல்ல என்று கர்னல் கூற அருகில் இருந்த மற்றொருவர், கர்னல் அப்போ அதை உடனடியே ஆரம்பிக்கலாமே, எவ்வளவு தாமதிக்கிறோமோ அவ்வளவு அதிகமான மிருகங்கள் உள்ள வந்துட்டு இருக்கும் என்று கேட்டார். ஆமா, அதனாலதான் மிருகங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க எல்லா பாதுகாப்பு வீரர்களையும் ஒன்னா திரட்டி இந்த குழாய்களை அடைக்கிற வேலைய ஆரம்பிக்க போறோம். உடனடியா நம்ம ஊர்ல இருக்க எல்லா பாதுகாப்பு வீரர்களுக்கும் எச்சரிக்கை அனுப்புங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க வர சொல்லுங்க என்று மேஜர் கூற அதை குறுக்கிட்ட அஜய், அது எப்படி முடியும், அப்ப ஆபத்துல இருக்க மக்கள் எல்லாம் யார் காப்பாத்துறது, அவங்க பாதுகாப்பு முக்கியம் தானே மேஜர், அவங்களை அப்படியே விட்டுட்டு வர்றது எனக்கு என்னமோ சரியா படல என்று கூறினான். பதிலுக்கு கர்னல், ஆனா குழாய்களை அடைக்கிறது மூலமா நிறைய மிருகங்கள் உள்ள வர்றதை தடுக்கலாம், அது நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு, சாரி அஜய் நான் பெரும்பான்மையான ரிசல்ட் தான் பார்க்க முடியும் என்று அதட்டினான். அதை குறுக்கிட்ட தீரன், என்ன கர்னல் நீங்களே இப்படி பேசலாமா, மிருகங்கள் உள்ள வராம தடுக்கிறது நல்ல வழிதான், அதுக்காக ஆபத்துல இருக்க மக்களை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா, வேணும்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லவா என்று கேட்டான். தீரனை அங்கே கண்டது மேஜர் ஆச்சரியப்பட்டார். ஹே நீ தீரன் தானே, சரத் சக்கரவர்த்தி வீட்டுல மின்னல் சக்தியை பயன்படுத்தி ஜெயிச்சது, நீ பேசுறது கூட எங்க டீம்ல இருக்க தண்டர் போல்ட் மாதிரியே இருக்கு என்று அவர் கூற, இன்னுமா நீங்க என்ன கண்டுபிடிக்கல என மனதில் நினைத்து கொண்டான் தீரன். சரி என்ன யோசனை சொல்லு தீரன் என்று கேட்டார் சுராஜ். பாதிக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு பக்கத்துல இருக்க பெரிய பில்டிங் எங்கேயாச்சும் பத்திரமா பதுக்கி வச்சிடலாம், இந்த மிருகங்களுக்கு எல்லாம் தண்ணினா அலர்ஜி, அதனால தண்ணீர் சக்தி இருக்க பாதுகாப்பு வீரர்களை அவங்களுக்கு காவலா நிறுத்தி வச்சுட்டு மீதி இருக்க பாதுகாப்பு வீரர்களை குழாய்களை அடைக்கிறதுக்கு கூப்பிடலாம்.
குழாய் அடைச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கேம்புக்கு வர வச்சிடலாம். தண்ணி சக்தி இருக்கிறதுனால கொஞ்சம் பேரு அந்த மிருகங்களை சமாளிச்சா போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது கொஞ்சம் சரியான வழியா இருக்கும்னு தோணுது என்று தீரன் கூற, கர்னல் சிறிது யோசித்து விட்டு, சரி தீரன் சொன்னதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இருக்கிற நிலைமையில இட்ஸ் அ பாசிபிள் அண்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். பாதுகாப்பு வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர் தண்ணி சக்தி இருக்கவங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள தவிர மற்ற எல்லாத்தையும் இங்க வர சொல்லுங்க என்று உத்தரவிட்டார். உடனே அஜய் ஓகே கர்னல் என்று பரபரப்பாக அவர் வேலையை தொடங்கினார். உடனே மேஜர் ஷீலாவை பார்த்து, ஷீலா நீங்க உடனே ஊருக்குள்ள எத்தனை குழாய்கள் அடைக்கப்படாம இருக்கு, அதுல எத்தனை வழியா மிருகங்கள் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு அப்படின்ற வரைபடத்தை உடனே ஏற்பாடு பண்ணுங்க. குவிக் பாதுகாப்பு வீரர்களை தயார்படுத்துங்க, நம்ம எப்ப வேணாலும் இங்கிருந்து கிளம்பலாம் என்று கூற, தீரன் உடனே அவர்களை பார்த்து, நானும் உங்க கூடவே வர, என்னையும் கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டான். அதற்கு மேஜர், போதும் தீரன், ஏற்கனவே உங்க காலேஜ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நடுவுல இருந்த எத்தனையோ மிருகத்தை பாதுகாப்பு வீரர்கள் இல்லாம சமாளிச்சிருக்கீங்க, நீ போதுமான அளவு இந்த ஊருக்கு உதவி பண்ணிட்ட தீரன், கொஞ்சம் ஓய்வெடு, நீயும் உன் நண்பர்களும் ஆல்ரெடி ஹீரோ தான் என்று கூற, இல்ல மேஜர், என்னோட தங்கச்சி இன்னும் எங்க இருக்கான்னு தெரியல, அவ மட்டும் இல்ல இனி எத்தனையோ மக்கள் ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நான் எதுவும் பண்ணாம இங்க ஓய்வு எடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது, போர் நடக்கிறப்ப உண்மையான வீரர்கள் ஓய்வெடுக்க மாட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க என்று தீரன் கூறியவுடன் மேஜருக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அவன் பேசியதை கண்ட சுராஜ், பரவாயில்ல வரட்டும் மேஜர், தீரன் வந்தா நமக்கு உதவியா தான் இருக்கும் என்று கூற தீரனும் அவர்களுடன் சென்றார். அதே நேரம் பிஎன்பி மால் உள்ளே சில மக்கள் வெகுநேரமாக பதுங்கியிருந்தனர். அங்கேதான் தேன்மொழியும் இருந்தாள். பதட்டமாக இருந்த அவர்களுக்குள் ஒருவர் மட்டும் எழுந்து, போதும், ஏற்கனவே நம்ம கண்ணு முன்னாடி அந்த சின்ன பொண்ணு எல்லாம் மிருகம் சேர்ந்து கொன்னுருச்சு, நம்ம இன்னும் நமக்கு உதவி பண்றதுக்கு அவங்க எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம், புரிஞ்சுக்கோங்க, நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் என்று கத்தினார். அதற்கு அருகில் இருந்த இன்னொரு பெண், அதெல்லாம் சரிதான், எப்படி வெளியே போறது, அப்படியே போனாலும் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த மிருகங்கள் எல்லாம் நம்மள தாக்கிடுச்சுனா என்று கூற, வெளியே போனா கொன்னுடுன்னு பயந்து பயந்து எல்லாரும் உள்ளுக்குள்ளே கடந்து சாக போறோம், அங்க இருக்க சிவேஜ் பை போலியா தப்பிச்சு வெளியே போயிடலாம், தைரியம் இருக்கவங்க என் கூட வாங்க என்று கூப்பிட, அங்கிருந்த 10 பேர்களுள் ஒவ்வொருவராக எழுந்து அவர்களுடன் சேர்ந்தனர். அங்கிருந்த ஒரு வயதான பாட்டி மட்டும், அப்போ இந்த நடக்க முடியாத குழந்தைய என்ன செய்யறது, அது எப்படி நம்ம கூட வருவா, இவளை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சிங்களா என்று கேட்க, அந்த முதலில் எழுந்த நபர், ஏமா இந்த பொண்ணை எப்படி நம்ம கூட கூட்டிட்டு போக முடியும், இங்கேயே பத்திரமா எங்கேயாச்சும் இருக்க சொல்லுங்க, நம்ம வெளியே போய் பாதுகாப்பு வீரர்களை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை காப்பாத்தலாம், இப்போதைக்கு வேற வழியே இல்லை என்று கூற ஒவ்வொருவராக அந்த தண்ணீர் குழாய் வழியை வெளியேற தொடங்கினர். அப்போது அந்த பாட்டியும் இன்னொருவரும் சேர்ந்து தேன்மொழியை வீல் சேரில் இருந்து தூக்கி அருகில் இருந்த மிக திடமான கண்ணாடி கதவுடைய குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து டெம்பரேச்சரை குறைத்து வைத்தனர். தண்ணீர் மற்றும் குளிர்ந்த இடத்தை நோக்கி அந்த மிருகங்கள் பெரும்பாலும் விரும்பாது என்று அப்படி செய்தனர். உள்ளே அமர்ந்திருந்த தேன்மொழியிடம், நாங்க சீக்கிரமா வெளியே போயிட்டு பாதுகாப்பு வீரர்களை அனுப்புறோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று ஆறுதல் கூறிவிட்டு கிளம்பினர். அப்போது தேன்மொழி அந்த பாட்டியை அழைத்து அவர் கையில் ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட பாட்டி, இது என்னம்மா எனக்கு எதுக்கு கொடுக்கற என்று குழம்பியபடி கேட்க, என் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு வீரர்களுக்கும் நான் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு இந்த பிரேஸ்லெட் அவங்க கிட்ட கொடுங்க, என்னை காப்பாத்த வர்றவங்க இதை கையோடு எடுத்துட்டு வர சொல்லுங்க, ஏன்னா காப்பாத்துறதுக்கு பாதுகாப்பு வீரர்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி நேரத்தில் முன்கூட்டியே சுதாரிப்பா இருக்கிறது தான் கொஞ்சம் பாதுகாப்பு என்று தேன்மொழி கூற, ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கியே, கண்டிப்பா பண்றேன், சீக்கிரம் பாதுகாப்பு வீரர்கள் வந்துருவாங்க, பயப்படாம தைரியமா இரு என்று கூறி அவர்கள் கிளம்பினர். வெளியே கர்னல் மேஜர் மற்றும் பாதுகாப்பு வீரர்களுடன் தீரனும் குழாய்களை அடைக்க ஊருக்குள் வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது மேஜர், ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா குழாய்களையும் அடைக்கணும், கம் ஆன் ஃபாஸ்ட் என்று கூற அனைவரும் இரண்டு இரண்டு நபர்களாக பிரிந்து சென்றனர். அப்போது ஒரு தண்ணீர் குழாயின் அருகில் ரத்தம் தெரித்திருப்பதை அஜய் காண்கிறார். உடனே அவர் கூச்சல் போட்டு அனைவரையும் அழைக்க எல்லோரும் அந்த குழாயின் அருகில் வந்தனர். அதை பார்த்த சுராஜ், இவங்க எல்லாரும் கண்டிப்பா உள்ள இருக்க பில்டிங்ல பதுங்கி இருந்திருக்கணும், அங்கிருந்து இந்த குழாய் வழியா வெளியே வர்றப்பதான் அந்த மிருகங்கள் இவங்களை வேட்டையாடி இருக்கும், நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து தான், சீக்கிரம் போங்க என்றார். தீரனுக்கு அதை பார்த்தவுடன் கண்களுக்கு ஆரம்பித்து விட்டது. தன் தங்கையும் இது போல எங்கேயோ மாட்டிக்கொண்டிருப்பாளோ என்று வருந்தினான் தீரன். அங்கே தனித்தனியாக சிதறி கிடந்த கை கால்கள், ரத்தம் திரிந்து கொடூரமாக பிரித்து எரியப்பட்ட உடல் உறுப்புகள் என்று அனைத்தையும் கண்டு தீரன் மேலும் பதட்டமடைந்தான். அப்போது சற்றே உத்து பார்க்கையில் அங்கே துண்டாக கிடந்த ஒரு கையில் தனியாக மின்னிக் கொண்டிருந்தது ஒரு பிரேஸ்லெட். தீரனுக்கு அது எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்த்தவுடன் அது தேன்மொழி உடையதுதான் என்று உறுதி செய்தான் தீரன்.
மேஜரிடம் சென்று, மேஜர், சுராஜ் சொன்ன மாதிரி இந்த பில்டிங்குள்ள இருந்துதான் இவங்க வெளியே வந்திருக்காங்கன்னா என் தங்கச்சி கண்டிப்பா உள்ளதான் இருப்பா, இது கூட அவ பிரேஸ்லெட் தான் என்று காட்டியவுடன், மேஜர், பரவாயில்ல தீரன், நீ சீக்கிரம் போய் அவளை காப்பாத்து, உள்ள உன் தங்கச்சியோட சேர்த்து நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கலாம், சீக்கிரம் போ, ஆனா பாதுகாப்பாரு, மிருக நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்க இடத்துக்கு தனியா போக போற, கவனம் தான் உன்னோட முதல் ஆயுதம், சரியா பயன்படுத்த தீரன் என்று கூறினார். பதிலுக்கு தீரன், சாரி மேஜர், உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு வர முடியாம போச்சு, தேன்மொழியை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இந்த குழாயை நான் அடைச்சிடுறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேஜர், எனக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறினார். அதே சமயம் உள்ளே இருந்த தேன்மொழி குளிர் தாங்காமல் நடுங்கிக் கொண்டிருந்தார். இங்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, இந்த பாதுகாப்பு வீரர்கள் எப்போ வருவாங்களோ, நான் மிருகங்கள் கிட்ட கடிபட்டு சாகிறதை விட இங்க உறைஞ்சு செத்து போயிடுவேன் போல என்று முணங்கிக் கொண்டிருந்தார். தீரன் அந்த குழாய் வழியாக மாலைக்குள் சென்றார். அங்கே அங்குமிங்கும் நிறைய மிருகங்கள் சுற்றி கொண்டிருந்தது. அதன் கண்களில் படாமல் மெதுவாக தப்பித்து முன்னேறி வந்தான் தீரன். அந்த மாலின் நுழைவாயிலை அடைவதற்குள் அத்தனை மிருகங்கள் சுற்றி வளைத்து திரிந்து கொண்டிருந்தது. இருந்தும் அருகில் இருந்த சுவரின் பின்னால் பதுங்கி மெது மெதுவாக உள்ளே சென்றான். அவன் உடலை மீறி சத்தமாக மூச்சு விட்டால் கூட மிருகங்களிடம் மாட்டிக்கொள்வான். அந்த ஒரு இடத்திற்குள் இத்தனை மிருகங்கள் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்த தீரன், ஒரே இடத்துல இவ்வளவு மிருகங்கள் இருக்குன்னா இந்த ஒரு குழாய் அடைச்சா கூட நிறைய மிருகங்கள் இதுக்குள்ள மாட்டிக்கும், இப்படி எல்லா மிருகங்களையும் திசை திருப்பி ஒரு கட்டத்துக்குள்ள வர வச்சு அதுங்களை உள்ளேயே வச்சு அடைச்சிடலாம் என்று தீரன் யோசித்தான். சற்றென்று தீரன் தூரத்தில் எதையோ பார்த்து வியப்படைய, அவனுக்கு கண்டிப்பாக தேன்மொழி இதற்குள் தான் எங்கேயோ இருக்கிறாள் என்று புரிந்துவிட்டது. ஏனென்றால் அவளுடைய வீல் சேர் அங்கே ஒரு இடத்தில் கீழே கவிழ்ந்து கிடந்தது. ஆனால் கூடவே சந்தேகமும் எழுந்தது. வீல் சேர் இல்லாமல் தேன்மொழி எங்க போய் பதுங்கியிருப்பா? இங்கிருந்து வெளியே போன யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்தா கூட அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம் என்று புலம்பிக் கொண்டே அந்த வீல் சேரின் அருகில் சென்றான் தீரன். தீரன் அந்த வீல் சேர் விழுந்து கிடக்கும் திசையை வைத்து தேன்மொழி இருக்கும் இடத்தை தோராயமாக கணித்தான். அங்கே தேன்மொழி குளிர்சாதன பெட்டிக்குள் உறையாத குறையாக இருந்தாள். தீரன் அவன் கணித்த திசையை நோக்கி வேகமாக ஓட, அப்பொழுது திடீரென்று தீரனுக்கு யாரோ அவனை பின்தொடர்வது போல தோன்றியது. வெகு நேரமாக அவன் செல்லும் இடமெல்லாம் பின்னால் கூடுதலாக ஒரு காலடி தடம் கேட்டுக் கொண்டிருப்பதை தீரன் கவனித்திருந்தான். திரும்பி பார்த்தால் அப்படி யாரும் இல்லை. தீரனுக்கு தற்போது பயம் ஜாஸ்தியாக இருப்பதால் அவன் கற்பனையில் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று மனதை தேத்திக் கொண்டான். ஆனால் தீரன் எதர்ச்சியாக பின்னால் திரும்பும் பொழுது ஒரு பெரிய கருப்பு ஆடையை உடுத்தி கொண்டு ஒரு உருவம் வேகமாக அவனிடமிருந்து தப்பித்து அங்கிருந்து ஒரு தூணுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. தீரனுக்கு பயத்துடன் சேர்ந்து குழப்பங்களும் அதிகரித்தது. இந்த இடத்துல யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை அந்த மிருகங்கள்ல ஏதாவது ஒன்னா இருக்குமோ, பரவாயில்ல என்னன்னு பாத்திரலாம் என்று தைரியத்தோடு தீரன் சென்றான். அந்த தூணிற்கு அருகில் சென்றவுடன் யாரோ மூச்சு விடும் சத்தம் அவனுக்கு நன்றாகவே கேட்டது. மெதுவாக அந்த தூணிற்கு பின்னால் சென்று கருப்பு உடை போற்றியிருந்த அந்த உருவத்தின் தோள்களின் மேல் கை வைத்தான் தீரன். கை வைத்த மாயத்தில் அதிவேகமாக கட்டுப்படுத்த முடியாதபடி தூக்கி வீசி எரியப்பட்டான். அந்த கருப்பு உடை போற்றிய உருவம் யார்? தீரன் தேன்மொழியை காப்பாற்றினாரா? அனைவரும் சேர்ந்து தண்ணீர் குழாய்களை எல்லாம் அடைத்து விட்டார்களா? இதை தேன்மொழியின் பெயர் காப்பாற்றப்பட்டோர் பட்டியலில் இல்லாததால் தீரன் பதட்டமடைந்தான். தண்ணீர் குழாய்கள் வழியேதான் மிருகங்கள் வருகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டதன் பிறகு தீரனும் பாதுகாப்பு வீரர்களுடன் ஊருக்குள் சென்றான். அப்பொழுது ஒரு தண்ணீர் குழாய் பக்கத்தில் தேன்மொழியின் பிரேஸ்லெட்டை பார்த்து அந்த பில்டிங்கிற்குள் நுழைய அங்கே ஒரு விசித்திர உருவம் அவனை பின்தொடர்வதை பார்த்தான். தூணிற்கு பின் மறைந்திருந்த அந்த உருவத்தை தொட்டவுடன் தீரன் கட்டுப்பாடின்றி வேகமாக தூக்கி வீசப்படுகிறான். கீழே விழுந்த தீரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த உருவம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா என்று ஆச்சரியப்படுகிறான். தீரன் மெதுவாக மூச்சு வாங்கியபடி எழுந்திருக்க அவன் இருந்த இடத்தில் மட்டும் கருமேகங்கள் சூழ்ந்து அந்த இடமே இருளானது. இடியும் சூறை காற்றுமாய் மேகங்களை கிழிக்க அந்த உருவம் மெதுவாக தூணுக்குள்ளிருந்து வெளியே வந்தது. அந்த உருவம் தலை முதல் கால் வரை கருப்பு நிறத்தில் பெரிய ஆடையையும் கையில் ஒரு பெரிய மந்திர குச்சியையும் முகத்தில் ஒரு முகமுடியையும் அணிந்திருந்தது. அந்த முகமுடியில் கண், மூக்கு, வாய்க்கான எந்த ஒரு துளையும் இல்லாமல் கருப்பு நிறத்தில் ஒரு வெற்று முகமுடியாக இருந்தது. அதை பார்த்த தீரன் அதிர்ச்சியில் டைட்டன்ஸ், டைட்டன்ஸ் என்று பதட்டத்துடன் கூறினான். அதை கேட்ட அந்த உருவம், பரவாயில்லையே, எங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஓ சாரி, தெரியப்படுத்திருக்கும், ஒரே நாள்ல இந்த டைட்டன்ஸ்னா யாருன்னு இந்த மொத்த உலகத்துக்கும் தெரியப்படுத்திட்டோம். இனி எங்களை மறக்கிறதுக்கான சந்தர்ப்பமே உங்களுக்கு கிடைக்காது. அழிவு ஆரம்பம் ஆயிருச்சு தீரன் என்று ஆணவமாக கூறியது. அதற்கு தீரன், நீங்களா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக திடீர்னு இவ்வளவு பெரிய தாக்குதல், இவ்வளவு பெரிய அழிவு, ஏ என்று கோபமாக கத்தினான். பதிலுக்கு அந்த உருவம், உன்னாலதான் தீரன், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான்.
இப்போ முன்னாடி நின்றுட்டு இருக்கிறதுக்கு கூட நீதான் காரணம். என்ன பண்றது, எல்லா பிரச்சனையிலும் தேவையில்லாம நீயே மூக்க நுழைச்சு மாட்டிக்கிற என்று கூற தீரன் ஒன்றும் புரியாமல் குழம்பி போனான். நானா, நான் என்ன பண்ண என்று கேட்க, ஏன் தீரன், யாருக்குமே தெரியாம இவ்வளவு நாளா ரகசியமா பாதுகாத்து வச்சிருந்த கிராடியம் பத்தி டைட்டன்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்று அந்த உருவம் கேட்க, தீரன் தெரியும், அந்த சைமன் தான காரணமா இருக்கணும் என்று தீரன் சொல்லி முடிப்பதற்குள், சைமன் வெறும் கருவிதான், முட்டாள், சரியா போய்கிட்டு இருந்த எல்லா திட்டத்தையும் குழப்பிட்டான். சில விஷயம் உனக்கு இன்னும் சரியா புரியல தீரன். கீழே இருக்கவன் தகுதிக்கு மேல ஆசைப்பட்டு மேல வரணும்னு நினைச்சா ஏற்கனவே மேல இருக்கவனுக்கு கோபம் வரத்தான செய்யும். மேல இருக்கவன் கோபப்பட்டா என்ன ஆகும்னு கீழே இருக்கிறவங்க எல்லாம் தெரியப்படுத்தணும்னு தோணதான செய்யும் என்று அந்த உருவம் கூற தீரன் பதட்டமடைந்து, அப்போ அப்போ நீ என்று சந்தேகத்துடன் அந்த உருவத்தை பார்த்தான். அப்பொழுது அந்த உருவம் சிரித்துக் கொண்டே அதன் முகமுடியை கலட்டி எரிந்தது. அதை பார்த்த தீரன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏனென்றால் முகமுடிக்குள் இருந்த முகம் ஜவகருடையது. அவன் முகம் ஒரு புறம் மட்டும் சிதைந்து காணப்பட்டது. பார்க்கவே கொடூரமாக ஒரு அரக்கனை போல காணப்பட்டான். தீரன் அதிர்ச்சியில், ஜவகர் நீயா, நீயா எதை பண்ண என்று கேட்க, ஜவகர் சிரித்து கொண்டு, அட நல்லா இருக்கே, உன் கண்ணில் பயத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீரன். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு, எனக்கு நல்லா தெரியும். நியாயமா நான் தான் நிழல் உலகத்துல பயிற்சிக்கு போயிருக்கணும். என் குடும்ப பழக்கமான தெரியல திறன், எனக்கு ஜெயிக்கிறதா ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் ஆஃப்டர் ஆல் ஒரு கூலிக்கார பையன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன்றத என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் பயிற்சி பண்ணாத நிழல் உலகமே இனி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சரியான சமயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த டைட்டன்ஸ் கிட்ட கிராடியம்மை பத்தி சொல்லி தூண்டி விட்டேன். நான் தோத்து போயிட்டேன்னு நினைச்சேன். இந்த ஊரே இல்லாம ஆகணும்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள நீயும் ஸ்ரேயாவும் உள்ள வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க. அந்த கிராடியம் உன்கிட்ட கொடுத்து எங்களை இவ்வளவு நேரம் அலைய விட்டுட்டான் என்று ஜவகர் கூற, பதிலுக்கு தீரன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட இப்போ கிராடியம் இல்ல என்று கூறினான். தெரியும், அது உன்கிட்ட இல்லன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். உன்னெல்லாம் கண்ணுல பார்த்த உடனே கொள்ளலாம்னு நினைச்சிட்டு இருந்த தீரன், ஆனா இப்போதைக்கு எனக்கு தேவை அந்த கிராடியம். அது கிடைக்கிற வரைக்கும் நீ உயிர் வாழலாம். ஒருவேளை கர்னல் கிட்ட சொன்ன மாதிரி நீ அதை குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அதுதான் உன்னோட கடைசி நிமிஷம். பெரிய தப்பு பண்ணிட்ட தீரன், இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் என்று கூறி உடனே புகை போன்று கரைந்து மறைந்து விட்டான். தீரனுக்கு ஜவஹர் இப்படி மாறியது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் இங்கே இருப்பது எப்படியும் அவனுக்கு ஆபத்தானது என்று புரிந்து கொண்டான். அவன் கூறியதை முழுவதுமாக யோசித்து பார்க்க கூட நேரமில்லை. தேன்மொழியை தேடி உள்ளே ஓடினான் தீரன். உள்ளே சென்றதும் தீரன் தூரத்தில் இருந்து பார்க்க அங்கே தேன்மொழி ஒரு குளிர்சாதன பெட்டிக்குள் மயக்கமுற்று கிடந்தாள். அவள் மூச்சு காற்றுப்பட்டு அந்த கண்ணாடி முழுக்க நீர் குமிழிகளாக நிறைந்திருந்தது. அதை துடைத்துவிட்டு தேன்மொழியின் முகத்தை பார்த்தான் தீரன். அவன் கண்களில் கண்ணீர் வழிய அந்த பெட்டியை திறந்து தேன்மொழியை வெளியே தூக்கினான். அவள் உடல் முழுவதும் உறைந்து போனதால் மயக்கத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். தீரன் உடனே அவன் கைகளில் நெருப்பு சக்தியை உண்டாக்கி தேன்மொழியின் அருகில் வைத்தான். சிறிது நேரம் கழித்து மெதுவாக கண்களை திறந்தாள் தேன்மொழி. கண் திறந்தவுடன் தீரனை பார்த்ததும் அளவற்ற மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள். தீரனை அணைத்துக் கொண்டு, அண்ணா நீ இங்க என்ன பண்ற, எப்ப நிழல் உலகத்திலிருந்து வெளியே வந்த, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா, ஊருக்குள்ள நிறைய மிருகங்கள் வந்துருச்சாமே, அப்பா நல்லா இருக்காரா என்றவள் பதட்டத்துடன் கேட்க, தீரன் பயப்படாத தேன, அப்பா பத்திரமா இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல அவ்வளவு தாக்குதல் ஏதும் இல்ல, அதனால பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படியும் கேம்புக்கு தான் வந்துட்டு இருப்பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல என்று கேட்டார். எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன் என்று தீரனின் உடம்பில் காயம் பட்டிருப்பதை பார்த்தால் தேன்மொழி. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். என்னன்னா இது, உடம்புலாம் இவ்வளவு காயமா இருக்கு, எப்படி ஆச்சு என்று கேட்க, தீரன் அது ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான், சரியா போயிரும் என்று சமாளித்தான். அதற்கு தேன்மொழி, நீ சும்மா இரு, பார்த்தா தெரியாதா சின்ன காயமா பெரிய காயமான என்று கூறி அவன் கைகளை பிடித்து கண்களை மூடி ஹீலிங் செய்ய ஆரம்பித்தாள் தேன்மொழி. சிறிது நேரத்தில் அவன் கைகளில் காயம் இருந்ததா இல்லையா என்று தெரியாதவாறு காயங்கள் பட்டென்று மறைந்து போனது. அதை பார்த்து ஆச்சரியமடைந்த தீரன், பாரா எனக்கு கொஞ்சம் கூட வலியே தெரியலையே, என்ன தேனே, ஹீலிங்ல ப்ரொஃபசர் ஆயிட்ட போல, பேசாம நம்ம வீட்லயே ஒரு ஹீலிங் கிளினிக் ஆரம்பிச்சிடலாமா, நீதான் சீஃப், செம்மையா சம்பாதிக்கலாம் என்றான். அதற்கு தேன்மொழி, தீரன் சார், தீரன் சார் கொஞ்சம் இருங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி இங்க இருந்து முதல்ல வெளியே போனோம், நம்ம உயிரே இங்க ஊசலாடிட்டு இருக்கு, இதுல ஹீலிங் கிளினிக் வைக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தேனே அண்ணனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க,
அப்ப சொன்னதா இப்பவும் இப்ப சொல்றதா எப்பவும் தீரனை யாராலும் தொட முடியாது என்று தீரன் அவனை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க, ஆமா யாரும் தொடாமதான் மூஞ்சி முகரையெல்லாம் இப்படி சராச்சிட்டு வந்திருக்கியா என்று கேட்க, சரி சரி விடே அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்கிருந்து வெளியே போவோம் என்று சமாளித்து தீரன் தேன்மொழியை வெளியே அழைத்து சென்றான். தீரன் தேன்மொழியை அவள் வீல் சேரில் உட்கார வைத்து வெளியே அழைத்து சென்றார். இருவரும் அந்த பில்டிங் வாயில் வழியாக வெளியே செல்ல வெளியில் ஊரே சிதைந்து கிடந்ததை பார்த்து தேன்மொழி அதிர்ச்சி அடைந்தாள். இங்கு பார்த்தாலும் உடைந்த பொருட்கள், எரியும் கடைகள், கவிழ்ந்த கார்கள், மிருகங்கள் கத்தும் சத்தம், மனிதர்களின் கை கால் ரத்தம், இவை அனைத்தையும் பார்த்து தேன்மொழிக்கு பதட்டம் அதிகரித்தது. அவள் தீரனை பார்த்து, அண்ணா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்பாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல என்று கேட்க, அவள் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை துடைத்த தீரன், ஒன்னும் ஆகாதுமா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, சீக்கிரமா நம்ம மெஜஸ்டிக் கேம்புக்கு போயிடலாம் என்று ஆறுதல் கூறி பாதுகாப்பு வீரர்கள் உபயோகிக்கும் வழியில் அவளை அழைத்துக் கொண்டு வேகமாக சென்றான் தீரன். அதே சமயம் குழாய்களை மூடும் பணியில் இருந்த பாதுகாப்பு வீரர்கள் அதற்கு தேவையான கருவிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்க ஷீலா குழாய் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று ஐந்தாறு மிருகங்கள் அவளை சுற்றி வளைத்தது. ஷீலாவால் தனியாக அந்த ஐந்தாறு மிருகங்களையும் சமாளிக்க முடியாது, கொன்றுவிடும் என்று அவளுக்கு புரிந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டமானாள் ஷீலா. அப்பொழுது சட்டென்று அவள் பின்னால் இருந்து மிருகத்தின் வாலை யாரோ பிடித்து வேகமாக சுற்றி வீச அந்த மிருகம் பறந்து போய் ஒரு மின்சார கம்பி மேல் பட்டு கருகி விழுந்தது. மிருகங்கள் எல்லாம் குழம்பி போய்விட்டது. அப்பொழுது வேகமாக ஓடி வந்து ஷீலாவை அணைத்துக் கொண்டார் அஜய். ஷீலாவை பார்த்து அஜய், பயப்படாத ஷீலா, நீ தனியா போராடணும்னு அவசியம் இல்ல, நானும் உன் கூட இருக்கேன் என்று கூற ஷீலாவுக்கு அப்போதுதான் ஆறுதலாகவே இருந்தது. இருவரும் தப்பிப்பதற்குள் மீண்டும் அந்த மிருகங்கள் அவர்களை சுற்றி வளைத்து விட்டது. சமாளிப்பது கடினம் என்றாலும் இருவரும் தைரியமாக அந்த மிருகங்களை எதிர்த்து நின்றனர். திடீரென்று எங்கிருந்தோ சடார் என்று நெருப்பு சக்தி வந்து அடிக்க சுற்றி இருந்த அனைத்து மிருகங்களும் பறந்து போய் விழுந்தது. அஜயும் ஷீலாவும் அதிர்ச்சி அடைந்தனர். எல்லா மிருகங்களும் நாலா பக்கமும் சிதறி கீழே விழுந்து ரத்தம் தெரித்து இறந்து கிடந்தது. தூரத்தில் தீரன் கைகளில் நெருப்புடன் அருகில் தேன்மொழியுடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த தேன்மொழி, எப்படினா ஒரே அடியில எல்லா மிருகத்தையும் காலி பண்ணிட்ட, மாஸ் பண்றப்போ என்று பாராட்டினாள். அதற்கு தீரன், நான் தான் சொன்னேன்ல தேனே, யாரும் தொட முடியாதுன்னு, நீ தான் நம்பவே இல்லை என்று கூறினான். அவன் பேசி முடிப்பதற்குள் பின்னால் இருந்து நிறைய மிருகங்கள் வந்துவிட்டது. அந்த மிருகங்கள் கடும் கோபத்துடன் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தது. உடனே தீரன் தேன்மொழியை அருகில் இருந்த ஒரு கடைக்குள் வைத்து பூட்டினான். அந்த மிருகங்கள் ஓடி வருவதை பார்த்ததும் அஜயும் ஷீலாவும் தங்கள் சக்திகளை தயார்படுத்தினர். ஓடி வரும் அந்த மிருகங்களை நோக்கி தீரன் நின்று அவன் கழுத்தில் இருந்த செயினை அவிழ்த்து மேலே வீசினான். அது ஒரு நீல நிற ஒளியை வெளிப்படுத்தி பிரகாசமாக மின்னிக்கொண்டே அந்தரத்தில் பறந்து அந்த ஒளியை தீரனை நோக்கி செலுத்தியது. தீரன் கண்களை மூடி அந்த சக்தியை அவனுக்குள் வாங்கிக் கொண்டான். சட்டென்று அந்த செயினில் இருந்து வந்த ஒளி நின்று அது கீழே விழ அதை பிடித்து கழுத்தில் மாட்டிக்கொண்டான் தீரன். கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறங்க வேண்டியதான் என்று மனதில் நினைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கான மிருகங்களை ஒத்தையாய் சமாளிக்க தயாரானான் தீரன். அந்த மிருகங்கள் கோரமாக கத்திக்கொண்டு தீரனை நோக்கி ஓடி வர தீரன் இதுவரை இல்லாதது போல் அவன் சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்தி அந்த மிருகங்களை தாக்கினான். அவன் ஒரு அடிக்கு நாலந்து மிருகங்கள் பறந்து போய் கீழே விழுந்தது. அஜயும் ஷீலாவும் தீரனை பார்த்து உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர். அதுவரை அப்படி ஒரு மோதலை அவர்கள் பார்த்ததே இல்லை. தீரன் தொடர்ந்து சக்திகளை வெளிப்படுத்தி அந்த மிருகங்களை அழித்துக் கொண்டிருக்க அந்த மிருகங்களின் கை கால்கள் தீந்து ரத்தம் தெறிக்க தீரனின் சக்தியால் ஒவ்வொரு மிருகமும் கொடூரமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் தேன்மொழி அந்த கடையின் ஜன்னல் வழியாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தீரனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயமாகவும் அதே சமயம் அவன் திறமையை நினைத்து பெருமையாகவும் இருந்தது. தீரன் அழிக்க அழிக்க அந்த மிருகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. தீரன் சமாளிக்க முடியாமல் திணற ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் தீரனுக்கு ஒரு யோசனை வந்தது. மலர் டீச்சர் கொடுத்த ஸ்டார் புக்ஸ் இப்ப பயன்படுத்தி பார்க்கலாமா, இப்ப இல்லனா வேற எப்ப பயன்படுத்துறது, பார்த்துருவோம் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு மலர் டீச்சர் கொடுத்த அந்த ஸ்டார் புக்ஸை எடுத்தான். மலர் டீச்சர் கூறியவாறு அதன் மீது சக்தியை பயன்படுத்தியவுடன் பழைய பிலிம் ரோலை போல இருந்தது. அது அப்படியே உருண்டு அந்த மிருகங்களுக்கு நடுவில் சென்று மூன்று நான்கு பாகங்களாக பிரிந்தது. அதில் ஒன்று சட்டென்று உடைந்து அதற்குள் இருந்து அளவுக்கு அதிகமான நீர் வெளியே வந்தது. உடனே தீரன் வானத்தை நோக்கி கைகளை நீட்டி அவன் மின்னல் சக்தியை பயன்படுத்த அங்கு பிரிந்து கிடந்த மற்ற பாகங்கள் அந்த மின்னல் சக்தியை உள்வாங்கின. அந்த தண்ணீர் முழுக்க மின்சாரம் பாய்வது போல் மின்னல் சக்தியை பாய்ச்சியது. அதை தாங்க முடியாமல் அந்த மிருகங்கள் துடித்துக் கொண்டிருந்தது. சில மிருகங்கள் அதில் இறந்து போக மீதமுள்ள மிருகங்கள் மீண்டும் எழுந்து ஓடி வந்தது. தீரன் முடிந்தவரை அவன் சக்தியை வைத்து சமாளித்துக் கொண்டிருக்க
இதை தீரனால் மட்டும் தனியாக சமாளிக்க முடியாது என்று புரிந்து கொண்டு அஜயும் ஷீலாவும் பாதுகாப்பு வீரர்களை அழைக்க ஓடி சென்றனர். அந்த மிருகங்கள் கோபமாய் தீரனை நெருங்கி வந்து கொண்டிருக்க திடீரென்று தீரனால் அவன் சக்தியை பயன்படுத்த முடியவில்லை. அந்த மிருகங்கள் தீரன் அருகில் வந்தவனை சுற்றி வளைக்க எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் சக்திகளை பயன்படுத்த முடியவில்லை. சுற்றி வளைத்துக் கொண்டிருந்த மிருகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரனை தாக்க ஆரம்பித்தது. அதை கடைக்குள் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த தேன்மொழி பதட்டமடைந்தாள். தன்னால் முடியாது என்று தெரிந்தும் தீரனை காப்பாற்ற கடையிலிருந்து வெளியே வர முயன்றால் வெளியில் தாள் போட்டிருந்ததால் கதவை எவ்வளவு இடித்தும் அவளால் வர முடியவில்லை. அங்கே தீரனை அந்த மிருகங்கள் தாக்கிக் கொண்டிருக்க தீரனால் ஏதும் செய்ய முடியவில்லை. தேன்மொழி கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. சட்டென்று ஒரு மிருகம் தீரனின் சட்டையை பிடித்து மேலே தூக்கியது. அத்தனை மிருகங்களும் அவனை சூழ்ந்து நிற்க தீரன் தன் முடிவு நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டான். தீரன் அந்த மிருகங்களால் கொல்லப்பட்டானா? அஜயும் ஷீலாவும் பாதுகாப்பு வீரர்களை கூட்டி வந்தார்களா? ஈஸ்வரின் நிலைமை என்ன ஆனது?